الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله في الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم قال النبي صلى الله عليه وسلم إنما بعثت ليتمم مكارم الخلق وورد عن الخبر عن سيد البشر إن من أحبكم إلي وأقربكم مني مجلسا يوم القيامة أحسنكم أخلاقا صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்லஷானு தாயலாவும் அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லா அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. நற்குணத்தின் நாயகம், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து பல படிப்பினைகளையும் அவர்கள் நமக்கு காட்டி தந்த முன்மாதிரிகளையும் நாம் ஒவ்வொரு வாரமும் பகிர்ந்து வருகின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கின்றோம், அவருடைய சுன்னத்தாளர்களான வழிமுறைகளை பின்பற்றுகின்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களில் மிகவும் முக்கியமானதும் முதன்மையானதுமாக இருக்கின்றது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபுத்துவத்தை முதன் முதலாக எடுத்துரைத்த பொழுது எந்த அற்புதத்தையும் அவர்கள் முன் காட்டவில்லை. ஆதாரம் காட்ட பொழுது லக்கத்தில் பிஸ்தும் ஃபீக்கு மோம்ரம் மின்கபுலிகி, உங்களுக்கு முன்னால் நான் 40 ஆண்டு காலம் வாழ்ந்ததை சான்றாக வைக்கின்றேன் என்றார்கள். தன்னுடைய நற்குணத்தையே நபித்துவத்திற்கு சான்றாக வைத்தார்கள். முதன் முதலாக வகியை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கியவர்களாக ஜம்மிலூனி என்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களிடம் வந்த பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை, குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நாம் வரிசைப்படுத்துகின்ற புகாரியிலேயே இந்த ஹதீஸ் சிறம்படுகின்றது. ஹதீஜா ரலியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை, கல்லா லா யஹ்ஸி கல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஏனென்றால் இன்னகல தசிலுர் ரஹ்ம, நீங்கள் உறவுகளை அரவணைக்கின்றீர்கள், வ தஹமிலுல் கல்ல, கஷ்டங்களை சுமக்கின்றீர்கள், வ தக்ஸிபுல் மஅதூம, இயலாதவர்களுக்கு வறியவர்களுக்காகவும் சம்பாதிக்கின்றீர்கள், வ துக்ரிஹு வைஃப, விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியப்படுத்துகின்றீர்கள், உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவுகின்றீர்கள். இவைகளெல்லாம் அமல்கள் அல்ல, பெருமானாரின் நற்குணத்தை, இந்த 5 நற்குணங்களை கூறி அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று ஹதீஜா அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் கூறிய வார்த்தையை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மேற்கூறிய ஹதீஸில் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் சங்கையான நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு நபியை குறித்தும் அவருடைய தனித்தன்மையை அல்லாஹ் தன் திருமறையில் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை பற்றி கூறுகின்றான், நூஹ் அலைஹி ஸலாம் அவருடைய சுக்ரை பற்றி கூறுகின்றான், தாவூத் அலைஹி ஸலாம் அவருடைய ஆன்மீகத்தை பற்றி கூறுகின்றான்,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஜுஹுதான வாழ்க்கையை பற்றி கூறுகின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுவதை பற்றி கூறுகின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பொறுமையை பற்றி கூறுகின்றான். ஆனால் எல்லா நற்குணங்களின் அருங்குணங்களின் அணிவகுப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்கும் அளவுக்கு தொழுததையோ அல்லது அவர்கள் அதிகமாக நோபு நோற்றதையோ அல்லாஹ் குறித்து பாராட்டவில்லை. இன்னக லஅலா குலுக்கின் அலீம், மகத்தான பெரும் நற்குணங்களின் மீது நீ இருக்கின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரத்தின சுருக்கமாக அதீம் என்பது மகத்தான வார்த்தைக்கு சொந்தமானது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடம் சஅத் இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெருமானாரின் நற்குணத்தை பற்றி கூறுங்கள் என்று சொன்னபொழுது கான ஹுல்குஹு குர்ஆன், அவருடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது. பார்த்து ஓதுவதற்கு குர்ஆன் என்றால் அந்த 6666 வசனங்களின் வாழ்வியலாக வாழ்ந்து காட்டியவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அலி அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்களிடம் தாபிய ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குணங்களை எனக்கு வரிசைப்படுத்துங்கள், என்னிடத்தில் கூறுங்கள் என்று சொன்ன பொழுது அறிவின் தலைவாயில் அலி அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் திருப்பி அவர்களிடம் கேள்வி கேட்டார்கள், இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களை எல்லாம் நீங்கள் கூறுங்கள் என்றார். இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களை எப்படி பட்டியலிடுவது? நவரத்தினங்களை சொல்வதா, நவலோகங்களை சொல்வதா, நவதானியங்களை சொல்வதா, ஆண்களை சொல்வதா, பெண்களை சொல்வதா, மகரங்கள் புஷ்பங்களை சொல்வதா? இப்படி இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களை பட்டியலிட முடியாதே, அவ்வளவு பாக்கியங்கள் இருக்கின்றனவே என்று அவர் சொன்ன பொழுது அலி அலி அல்லாஹு தாலா அவர்கள் திருப்பி அவர்களிடம் சொன்னார்கள், நீங்கள் எதை சொல்ல முடியாது இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களை என்று நீங்கள் சொன்னீர்களோ அந்த பாக்கியங்களை குறித்து அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், மதாவு துன்யா இல்லா கலீல், இந்த உலகத்தினுடைய அனைத்து பாக்கியங்களும் அற்பமானது என்று கூறுகின்றான். ஆனால் அண்ண நபியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருங்குணங்களை பற்றி சொல்லும் பொழுது இன்னக லஅலா குலுக்கின் அதீம், மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த உலகத்தினுடைய பாக்கியங்கள் எல்லாம் கலீல் என்று கூறக்கூடிய ரப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தை சொல்லி கூறும் பொழுது அலீம் என்ற மகத்தான வார்த்தையை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் என்பதை பார்க்கின்றோம். இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளுமே நம்மை நற்குணத்தின் பக்கம்தான் அது நகர்த்துகின்றன. தொழுகை அல்லாஹ்விற்கு அடிபடுகின்றோம், அது உண்மை. ஆனால் தொழுகையினுடைய நோக்கம் என்ன? இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கரி வல் பகி, தொழுகையானது மானக்கேடான அருவறுப்பான பாவமான காரியங்களிலிருந்து அது விலக்கு. இவைகள் நற்குணத்தின்பால் நம்மை நகர்த்துகின்றன. நோன்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை குறித்து சொல்லும் பொழுது சொல்வார்கள், யார் நோன்பு பிடிக்கின்றார்களோ அவர்கள் தீய வார்த்தைகளை பேசாமல் இருக்கட்டும், தர்க்கம் செய்யாமல் இருக்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை குறித்து சொல்லும் பொழுது நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஆக நோன்பும் நமக்கு பாவமான தகாத வார்த்தைகளை பேசுவதை விட்டும் நம்மை தடுக்கக்கூட, இதா காண யோ முசோமின் அகதிக்கும் ஃபலா ரஃபக, நீங்கள் தீய வார்த்தைகளையோ கெட்ட வார்த்தைகளையோ பேசித்து தர்க்கித்துக் கொள்ள வேண்டாம். எனவே நோன்பும் நம்மை நற்குணத்தின் பால் தான் நகர்த்துகின்றன. ஜகாத் பொருளை அவர்களிடமிருந்து நீங்கள் எடுங்கள், ஏனென்றால் அவர்களை அவரது பரிசுத்தப்படுத்த வேண்டும். எனவே எதைய பரிசுத்தம் என்பது நற்குணத்தின் பால் நம்மை நகர்த்துகின்றன. அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுஸூக வலா ஜிதால், யார் ஹஜ்ஜை நாடி விட்டார்களோ அவர்களை இந்தந்த மாதிரி ஹஜ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஹஜ்ஜை நாடிவிட்டு அதற்காக நீங்கள் ஆயத்தம் ஆகிவிட்டால் ஃபலா ரஃபஸ, தீய வார்த்தைகளை பேச வேண்டாம், தர்க்கம் செய்ய வேண்டாம், விவாதம் செய்ய வேண்டாம். எனவே ஒவ்வொரு இஸ்லாத்தினுடைய கடமைகளுமே நற்குணத்தின் பக்கம்தான் நம்மை நடவு செய்கின்றன என்பதை பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அக்கிலு ஷையன் ஃபில் மீசானி உலியா யௌமல் கியாமத்தி அல் ஹுல்குல் ஹசன், மீசான் தராசை கணக்கச் செய்வது
நற்குணம் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பார்க்கின்றோம். நற்குணம் என்பது என்ன? நீங்கள் உங்களை விடவும் பலம் வாய்ந்தவர்களிடம், பணம் வாய்ந்தவர்களிடமும், செல்வாக்கு மிக்கவர்களிடமும், அதிகாரம் உள்ளவர்களிடமும் காட்டக்கூடிய நளினமும் பணிவும் பரிவும் நற்குணம் அல்ல. உங்களை விட தாழ்ந்தவர்களிடம், உங்களிடம் பணிபுரிபவர்கள், உங்களுடைய வீட்டில் மனைவி மக்கள், இவர்களிடம் உங்களுடைய குணம் வெளிப்பட வேண்டும். உங்களை விட செல்வாக்கு மிக்கவர்களிடம் ஆட்டோமேட்டிக்கா உங்கள்ட்ட பணிவு வந்துடும். அது அல்ல நற்குணம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலம் பெருமானாருக்கு பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு வேலையாக என்னை அனுப்பினார்கள். சிறுவர் அவர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அந்த வேலையாக சென்று கொண்டிருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்ததை பார்த்து அதிலேயே அவர்கள் கவனத்தை செலுத்திக் கொண்டு அந்த வேலைக்கு போகாம அந்த விளையாட்டின் கவனத்தில் இருக்கிறார்கள். பின்னால் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய கண்ணை பொத்துகின்றார்கள். கஸ்தூரி மாசம் மிக்க அந்த கரத்தை பார்த்தவுடன் பெருமானார் தான் என்பதை புரிந்து கொண்ட அனஸ் ரலியல்லாஹு தஆலா திருப்பி பார்க்கின்றார்கள். பெருமானார் சொன்ன வேலையை செய்யாமல் இங்க விளையாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறமே என்று பயந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகையோடு அனஸ் ரலியல்லாஹு தஆலா நான் அந்த வேலையை முடிச்சுட்டேங்கிறான். 10 ஆண்டு காலம் பணிபுரிந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா கூறுகின்றார்கள், ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செய்யவில்லை என்று ஒரு நாள் கூட என்னிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதில்லை. எனவே நற்குணம் என்பது நம்மை விட வலிமை குறைந்தவர்களிடம், செல்வாக்கு குறைந்தவர்களிடம், மனைவி மக்களிடம், இவர்களிடம் தான் நம்முடைய நற்குணம் வெளிப்பட வேண்டும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு யூதன் தான் கொடுத்த கடனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தவணை கூறியிருந்தார்கள். அந்த தவணை முடிவதற்கு முன்பே யூதன் பெருமானாரிடம் வந்து தனக்கு வரவேண்டிய அந்த தொகையை தருமாறு, இங்கிருந்து நான் போக மாட்டேன் என்கிட்டான். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியத்தின் அப்துல் முத்தலிப் குடும்பமே அப்படித்தான், கொடுத்த கடனை திரும்ப கொடுக்க மாட்டீர்கள் என்று கோபத்தை ஊட்டக்கூடிய, விசனத்தை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை அவன் பேசுகின்றான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொடுத்த தவணை காலம் இன்னும் முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆவேசப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாந்தப்படுத்தி, நீங்கள் என்னிடம் சொல்ல வேண்டும் கடனை திருப்பி கொடுத்தால் என்ன என்று. அவருக்கு அவர் மீது கோபப்படக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்குவது பிறருக்கு கொடுத்து உதவுவதற்காக கடன் வாங்குவார்கள். எனவே அந்த கடனை கொடுக்குமாறு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் சொன்னார்கள். எனவே அவரை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி, ஏன் தவணை முடிவதற்கு முன்பே வந்து கேட்டு பெருமானாரை இந்த மாதிரியான வார்த்தைகளால், நீ சுடு சொற்களால் சொல்கின்றாயே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டபொழுது அந்த யூதர் கூறினார், நான் என்னுடைய வேதத்தில் படித்திருக்கின்றேன், இறுதி நபியானவர் சாந்த சொரூபமானவர், கோபம் மூட்டினாலும் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காகவே நான் இப்படி செய்தேன், இப்பொழுது சொல்கின்றேன், அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அந்த யூதர் இஸ்லாத்தை தழுவிய சரித்திரத்தை பார்க்கின்றோம். நற்குணங்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபுதிஹத்துல் மதீனா பில் அஹ்லாக், நற்குணங்களால் மக்காவும் மதீனாவும் வெற்றி கொள்ளப்பட்டது என்றார். எதிரிகள் விளங்கி வைத்திருந்தார்கள். பத்ருனுடைய களத்திலே முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய களம், தண்ணீர் தடாகம் அங்கு இருந்தது. எதிரிகள் தண்ணீர் இல்லாத இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டதினால் அவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. தண்ணீர் இல்லாமல் தத்தளித்தார்கள். வாகனங்களுக்கும் தண்ணீர் இல்லை, ஒட்டகங்கள் குதிரைகள். எனவே படையில் உள்ளவர்கள் தளபதியிடம் சென்று, போர் செய்யாமலேயே தாகத்தாலே நாங்கள் மடிந்து விடுவோம், என்ன செய்வது என்று கேட்டார்கள். எதிரணி தலைவர் தளபதி கூறினான், நான் சொன்னால் நீங்கள் கோபப்பட மாட்டீர்களே, கோபப்பட மாட்டோம், இப்ப தண்ணீர் தேவை,
படை தளபதி கூறினான், முகம்மதிடம் போய் கேளுங்கள், அவர் தண்ணீர் தருவார். அவர்களை கொல்வதற்காக வந்த அந்த படை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை தடை செய்ய மாட்டார்கள், அவர் ஒரு மா மனிதர் என்று விளங்கி வைத்திருந்தார்கள். போய் கேட்டார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள், தண்ணீரை அருந்தினார்கள், தண்ணீரை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லாலும் சுடு சொற்களாலும் மிகுந்த நோவினை கொடுத்தவன் இமாமாவினுடைய அரசன் சுமாமா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வேதனைப்பட்டு, சுமாமா அரசர் என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறார் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அடுத்த வகுத்துல பார்த்தா மதீனாவுடைய பள்ளியின் தூணிலே சுமாமாவின் அரசர் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். சஹாபிகள் அதுக்குள்ள போய் பிடிச்சிட்டு வந்தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு நோவினைப்படுத்தியவர். வார்த்தைகளால், கவிதைகளால் பல சஹாபிகளை கொன்றதின் மூலமாகும் இந்த அளவிற்கு கடுமையான வேதனை கொடுத்தவர் சுமாமா. கட்டி வைக்கப்பட்டிருந்த மஸ்ஜித் நபவியிலே அவர்களை கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பொழுது சுமாமாவை பார்க்கின்றார்கள். சுமாமா கூறினார், என்னை நீங்கள் கொலை செய்தால் அதற்கு நான் தகுதியானவர், அல்லது பிணையத்தொகையாக பொருட்களை நீங்கள் எதிர்பார்த்தால் அதை நான் நிறைய தர முடியும், அல்லது நீங்கள் மன்னித்தால் என்னை நன்றி உள்ளவனாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு நன்றி உள்ளவனாகத்தான் நீங்கள் மன்னிச்சிருக்கீங்க என்று கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே சொல்லலை, கடந்து சென்று விட்டார். மறுநாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். இப்பொழுதும் அவர்களை சந்திக்கின்றார்கள். சுமாமா ஒரு நாள் தான் சென்றிருக்கு. அந்த சுமாமா விளங்கி கொண்டார். முதல் நாள் மூன்று வார்த்தை சொன்னார், என்னை கொலை செய்தால் நான் அதற்கு தகுதியானவன், பணம் பெற்றுக்கொண்டால் அதை நான் தர முடியும். இப்பொழுது முதல்ல சொன்னதையெல்லாம் விட்டுட்டார். அவருக்கு விளங்கி விட்டது, இது கொலை வெறி கூட்டம் அல்ல, பணத்தால் மகுடம் சாய்க்கக்கூடிய கூட்டம் அல்ல என்று ஒரு நாள்ல அந்த மஸ்ஜித் நபவியில் இருந்து பெருமானாரின் நடவடிக்கைகளாலே அவர் யூகித்துக் கொண்டார். என்னை மன்னித்தால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விடுதலை செய்தார். ஈமான் கொள்ளுன்னு சொல்லல, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லவில்லை. சுமாமா சென்றார், நேராக சென்று குளித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவினார். தாவா செய்யவில்லை, பெருமானாரின் நற்குணம் தான் தாவாகவாக இருந்தது. இமாமாவில் இருந்துதான் மக்காவிற்கு தானிய பொருட்கள் எல்லாம் அங்கிருந்துதான் அனுப்பி வைக்கப்படும். எனவே மக்கா காஃபிர்களின் மீது கோபம் கொண்ட அந்த சுமாமா மக்கா காஃபிர்களுக்கு உணவு தடை விதித்தார், எதுவும் அங்கிருந்து வராது என்று விட்டார். இப்பொழுதும் மக்கா காஃபிர்கள் பெருமானாருக்கு எதிரிகள் எதிரியாகவே இருக்கவே பெருமானாரையிடம் வந்து, இந்த மாதிரி இமாமாவினுடைய அரசர் எங்களுக்கு உணவு கட்டுப்பாடு விதித்து விட்டார், அதை நீங்கள் நீக்க வேண்டும் என்று கூறிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவுக்கு எழுதினார், உணவு கட்டுப்பாடெல்லாம் விதிக்க கூடாது, நீங்க எப்போதும் போத அனுப்புங்க. அப்ப எதிரிகள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தில் இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் விளங்கி இருந்தார்கள், அதை நம்பினார்கள், அதன்படிதான் அவர்களும் வாழ்ந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஃபானா ஹாத்திம் தாயினுடைய மகள் கைதியாக பிடிக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள். அந்த சஃபானா என்ற பெண்மணி பெருமானாரிடம் தன்னை விடுதலை செய்ய கோரி, என்னுடைய தந்தை ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர், கைதிகளை விடுவிக்கக்கூடியவர், அண்டை அயலாருடன் நன்றாக பழகக்கூடியவர், கஷ்டங்களோடு வந்தவர்களுக்கு உதவி செய்பவர் என்று தந்தையினுடைய உண்மையான நற்பண்பும் அதுதான். ஹாத்திம் தாய் மிகப்பெரிய கொடைவள்ளல், தன்னுடைய தந்தையினுடைய நற்குணங்களை எல்லாம் எடுத்து சொன்னபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய நற்குணங்கள் ஆயிற்றே, இவரை விடுதலை செய்யுங்கள் என்று அவருக்கு வாகனத்தையும் அனுப்பி, இஸ்லாத்தை தழுவுங்கன்னு சொல்லலை, அவர் நேராக சென்று அத்தீபின் தை என்ற தன்னுடைய சகோதரனையும் அழைத்து கொண்டு இஸ்லாத்தில் இணைந்ததை பார்க்கணும். அதுக்கு பின்பு அந்த அத்தீ என்ற மாபெரும் எதிரியாக இருந்தவர் சஃபானாவுடைய சகோதரர்,
இஸ்லாத்தில் இருந்து மாபெரும் சாதனைகளை செய்ததா என்பதை பார்க்கின்றோம். இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் அதைதான் நம்முடைய பெருமானாரை பின்பற்றுவதின் முக்கியமான சுன்னத்தும் முதல் சுன்னத்துமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹி இப்னு உபை என்ற முனாஃபிக்கு வஃத் ஆகிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழு வைக்கிறதுக்காக முன் செல்கின்றார்கள். ஏனென்றால் முனாஃபிக்கு தொழு வைக்கக்கூடாது என்று அப்பொழுது சட்டம் ஆயத்தாக இறங்கப்படவில்லை, வெளிரங்கமாக அவர் கலிமா கூறியிருக்கிறார். எனவே வெளிரங்கத்தினுடைய நஹ்னு நஹ்குமு பில் லவாஹிர், வெளிரங்கத்தினுடைய அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகைக்கு செல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தடுத்தார்கள். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய மகன் உண்மையான முஸ்லிம், அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுக்கு தொழுகையை நடத்தினார்கள். தொழுகையை நடத்தியது மட்டுமல்ல, தனது ஜுப்பாவையும் கலற்றி அவருடைய கபருளே போட்டார்கள். ஏனென்றால் பத்ருடைய யுத்தத்திலே வெற்றி பெற்று மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக இருந்தார்கள். ஏனென்றால் கேட்டார்கள் சஹாபி, யா ரசூலல்லாஹ், ஏன் கவலையா இருக்கீங்க? இல்ல, கைதிகளினுடைய கூடாரத்திலிருந்து குளிரில் நடங்கக்கும் உணங்கக்கூடிய ஒரு சப்தம் என்னை நிம்மதி இழக்க செய்கிறது என்றார்கள். கைதிகள் விஷயமாக கவலைப்படுகின்றார்கள். எனவே அவருக்கு குளிருக்கு போர்த்தக்கூடிய ஒரு ஆடையை அப்துல்லா இப்னு உபை என்ற முனாஃபிக்கு முஸ்லீமுடைய அணியில் தான் இருந்தார். அவர் தன்னுடைய சட்டையை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்தார்கள். அவர் சட்டை தான் அவருக்கு சரியா வரும். அந்த நன்றிக்காக தன்னுடைய சட்டையையும் கொடுத்தார்கள். அதற்கு பின்பு ஆயத்து இறங்கி முனாஃபிக்கின்களுக்கு தொழ வைக்க வேண்டாம் என்று வலா துசல்லி அலா அஹதிம் மாதா என்ற வசனம் இறங்கியது. இப்ப நாம சொல்ல வருவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குன்னு தெரிஞ்சும் அவருக்கு தொழுகை நடத்தியதன் காரணமாக 1000 முனாஃபிக்கீன்கள் அந்த இடத்திலேயே உண்மையான முஸ்லீமாக மாறிவிட்ட சரித்திரத்தை பார்க்கிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அணுகுமுறையினால் ஈர்க்கப்பட்டதுதான் அவருடைய நல்ல அஹ்லாக்குகளின் மூலமாகவே இஸ்லாம் பரவியது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், கியாமத் நாளிலே என்னிடத்தில் மிகவும் நெருக்கமாகவும் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய அஹ்லாக்கின் மூலமாகத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். எனவே நற்குணங்களை நமதாக்குவோம். கோபம் வரும் பொழுது அதை கட்டுப்படுத்துறது தான் மாபெரும் வீரன். தங்களுடைய குடும்பத்தாரிடம், தன்னுடைய பணியாளர்களிடம் அந்த அஹ்லாக்கை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்மை விட வறியவர்களிடம், வலுவிழந்தவர்களிடம் அங்குதான் நம்முடைய அஹ்லாக்கு வெளிப்பட வேண்டும். பலசாலிகளிடமும் பணக்காரர்களிடமும் அதிகாரிகளிடமும் நீங்க குழைந்து பேசுறது அது அஹ்லாக் அல்ல. எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முக்கியமான சுன்னத்தும் முதன்மையான சுன்னத்துமாக இருக்கக்கூடிய நற்குணத்தை நமதாக்குவோம். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹித் தாவானா அலில் அஹம்துலில்லாஹி ரப்பில்.